ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 28 அதிகாரம் வசனம் 20. உண்மை உள்ள மனிதன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நீதிமொழிகளை வாசிக்கிறோம். வேதத்தின் பல ஆசீர்வாதம் சொல்லப்பட்டாலும் பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் என்று இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் பரிபூரணமான ஆசீர்வாதமாக மாறுவதற்கு வேதம் சில நிபந்தனைகளை சொல்லுகிறது. எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வரும் என்று சொன்னால், ஒன்று, உபாகமம் 28:1, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அங்கு பைபிள் சொல்கிறது அவர் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த மேன்மையின் ஆசீர்வாதங்கள், அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு வேதம் கொடுக்கிற நிபந்தனை என்ன என்று சொன்னால், நீ உண்மையாய் செவி கொடுத்தார். அப்போ ஒரு மனிதன் உண்மையாய் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார், கர்த்தர் அவனை மேன்மையான இடத்தில் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவது, சங்கீதம் 145:18, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அடுத்து சங்கீதக்காரன் சொல்கிறான், உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மை உள்ள மனிதன் எப்படி பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுகிறானோ, அதே போல் உண்மையாய் கூப்பிடுகிறவன், ஆண்டவரை கூப்பிடுகிற ஒரு கூட்டம் இருந்தது, ஆனால் உண்மையாய் கூப்பிடுகிற ஒரு கூட்டம் இருந்தது. ரெண்டு கண்களும் இல்லாத பர்த்தலேமியு தனக்கு முன்னே இயேசு போகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். மற்றவர்கள் அவனை அதட்டின பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது, அவன் முன்னிலும் அதிகமாய் தாவீதின் குமாரனே நீர் எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். வசனம் அடுத்து சொல்லுகிறது, இயேசு நின்றார். அதன் அர்த்தம் என்ன? உண்மையாய் ஒரு மனிதன் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது பைபிள் சொல்கிறது அவர் சமீபமாயிருக்கிறார், அவர் சமீபமாயிருக்கிறார். மூன்றாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 4:23, தேவனாவியாயிருக்கிறார், ஆகையால் அவரை தொழுது கொள்கிறவர்களும் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தொழுது கொள்ளுதலை பிதா விரும்புகிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஆண்டவரை தொழுது கொள்கிற ஒரு காரியமும் வேதத்தில் குறிப்பிடப்படுகிறது. நம்முடைய ஆராதனை அவர் பிரியப்பட வேண்டும், நம்முடைய ஆராதனை அவர் விரும்ப வேண்டும், அவர் விரும்புகிற ஆராதனை நான் பண்ண வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா? அப்ப அவர் விரும்புகிற ஆராதனை நான் பண்ணும் பொழுது அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். கடைசி 4, எசேக்கியேல் புத்தகம் 18:9, உண்மையாய் கை கொண்டால், பைபிள் இப்படி தான் இருக்கும், உண்மையாய் கை கொண்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மகிமையான வேத புத்தகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையாக எண்ணி அவைகளை கை கொள்ளும் பொழுது பைபிள் சொல்கிறது அவன் பிழைக்கவே பிழைப்பான். இந்த காலையில் உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வேத வாக்கியத்தின்படி இன்றைக்கு தேவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களுக்கு நேராக நம்மை நடத்துவாராக. அந்த ஆசீர்வாதங்களை நாம் காணவும் அனுபவிக்கவும் கர்த்தர் இந்த காலையில் கிருபை செய்வாராக. மே காட் பிளஸ் யூ.